ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அண்டு பௌர்ணமி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையிலே இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக வந்து பொங்கல் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேங்க. சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 வந்து எழும்பிட்டேன். எழும்பி ஏன்னு கேட்டிங்கன்னா வீடெல்லாம் வந்து துடைக்க வேண்டியது இருந்தது. நேற்றுக்கு வந்து என்னால் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வீடு துடைச்சேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வீடு தூக்கவோ துடைக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு சிச்சுவேஷன் வந்து துடைச்சிதான் ஆகணும் அப்படின்றனால இன்றைக்கி காலையிலே வந்து நீட்டாக வந்து துடைச்சிட்டு வாசல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா குளித்து ரெடியாகிட்டு அப்படியே வந்து பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் வந்து விளக்கி அதுக்கு சந்தன பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே அரேஞ்ச் வந்து பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நம்ம வந்து விளக்கு மட்டும் தான் ஏற்ற போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றில தீபம் ஏற்றுறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து வெற்றில தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்துட்டு வெற்றில தீபம் தான் வந்து ஏற்ற போகிறேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வந்து ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் வச்சு சாமி ஃபோட்டோலாம் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் துணி வந்து விரிச்சிருக்கேன். உங்ககிட்ட ஃபோட்டோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது மரப்பலகை இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வந்து வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல சிவப்பு கலர் ஒரு துணி வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து கீழே விரிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சரிசி வந்து போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே வந்து முருகனோட ஃபோட்டோ வந்து வச்சு அதுக்கு பூவெல்லாம் வந்து போட்டு சந்தனம் போட்டு வந்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெற்றில தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்றனால ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கு தேவையான எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ண வந்து முடிஞ்சது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9:20 10:30 வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே வேகமாக வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட ஐயனுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் இருக்கக்கூடிய அரளிப்பூ வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். சிகப்பு அரளின்னு சொல்லுவாங்களே அதுதான். பட் ஆனால் அது வந்து கிடைக்கல அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி பிச்சி பூவில் வந்து மாலை போட்டிருக்கேன். அதே மாதிரி ரோஜா பூ வந்து கிடச்சது. சரி ஓகே, சிகப்பு கலரில் ரோஜா பூவாவது கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேந்தி பூ இருக்கலையே அது கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து எவ்வளோ பூ வந்து கிடச்சதோ அதை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்ருக்கேன். நீங்கள் வந்து 6 விளக்கு வெற்றில தீபத்தோடு ஏற்றுறதோட ஒரு காமாட்சியம்மன் விளக்கும் கண்டிப்பாக வந்து ஏற்றுனுங்க. முதல் வந்து காமாட்சியம்மன் விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெற்றில தீபம் வந்து ஏற்றணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குலையும் சந்தன பொட்டெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கும் பூ போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு திரி வந்து போட்டுட்ருக்கேன். வெற்றில தீபத்தை பொறுத்த வரைக்கும் நெய் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சத்துக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெற்றில தீபம் வந்து ஏற்றலாம். வெற்றில தீபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும் அப்படின்றது உண்மையான ஒரு ரிசல்ட்டு. அது வந்து நான் வந்து உணர்ந்திருக்கேன். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6 வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து முருகருக்கு ஃபோட்டோ முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் 6 வெற்றில வாங்கிட்டு அதில் சந்தன பொட்டு வந்து வச்சுட்டு ஒரு விளக்கு வச்சு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். நானுமே வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 6 செவ்வாய்க்கிழமை 6 வெத்திலையில் நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து வச்சு நெய் விட்டு தான் ஏற்றுவேன். இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 6 வெத்திலையிலையும் 6 விளக்கு வந்து வச்சு நல்லெண்ணெய் தீபம் வந்து இன்றைக்கி வந்து ஏற்றுறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து வேல்லாம் வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. வேல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பாலாபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு வந்து சந்தன பொட்டெல்லாம் வந்து வச்சு வேல் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். முருகனுக்கு உகந்தது வந்து பார்த்திங்கன்னா வேல். அது நம்மக்கிட்ட இருந்தால் ஓகே, இல்லைன்னா வந்து பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வந்து முடிச்சுட்டு பூஜை ரூமையும் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு மற்ற சாமிக்கும் பொட்டெல்லாம் வந்து வச்சு ரெடி வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் வந்து டைம் வந்து இருந்தது அப்படின்னால கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டைக்காய்ச்சிய பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் எப்போவுமே நான் பஞ்சபாத்திரை திருத்தவர்க்கலையே அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஏலக்காய் கிராம்புலாம் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டேன். இப்போ டைம் ஆனது நம்ம வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட போகிறோம்.
காமாட்சியம்மன் விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு படையிலே வந்து போட்டு கூட நல்லா சாமி கும்பிடலாம். அப்படி கும்பிடும்போது இன்னும் நல்ல அமோக பலன் வந்து கிடைக்கும். இந்த தைப்பூசம் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் என்ன வேண்டி இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு விரதம் இருந்து நிறைவேற்றுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். நீங்கள் வந்து சப்போஸ் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேருந்து நல்ல விரதம் இருந்துட்டு ஈவினிங் வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து படையல் வந்து நீங்கள் சாம்பார் பருப்பு இல்லை காய்கறி வடை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களால் வீட்டில் என்ன இருக்கோ அந்த வெறுமனமே வெறும் பால் அண்டு வெள்ளம் இருந்தனா கூட வந்து வைக்கலாம். அப்படி உங்களால் சக்கரை பொங்கல் பண்ண முடியும் அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து பண்ணி கூட வந்து வைக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே முழு பலன் வந்து கிடைக்கும். மனதார நம்ம சாமி கும்பிடும்போது நல்லாவே வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னால எனக்கு ஞாபகம் வர்றது வேல் மரல் தாங்க. நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஏற்றிட்டு வேல் மரல் வந்து படிங்க. அது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறப்போ வேல் மரல் வந்து படிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. வேல் மரல் வந்து நீங்கள் படிக்க படிக்க அதுக்கான பலனுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடைவீங்க. அது ஜஸ்ட்டு ஒரு இதாக வந்து நினச்சி படிக்காமல் ஒரு நீங்கள் முழு எண்ணத்தோடு அதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகி படிக்கும்போது இன்னுமே வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். வேல் மரல் பற்றி தெரியாதவங்க நீங்கள் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட பலன் என்னன்றதை நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே வந்து விரும்பி வந்து படிக்க வந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ எல்லாமே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பத்தியோ இல்லை சூடமோ அப்படி இல்லைன்னா சாம்பிரன் ஏதாவது வந்து காட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் தசாங்க பவுடர் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தசாங்க பவுடர் தான் வந்து இன்றைக்கி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்படியே வந்து ஐயனுக்கும் வந்து காட்டினேன். நம்ம ஐயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் நீங்கள் வந்து விரும்பி கூப்பிட்டா ஓடிடி வரக்கூடிய ஒரு ஐயன் முருகன் தான். ஸோ மனதார வந்து நினச்சிக்கோங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.